ஓகே, ஃபோர் ஸ்டார் ப்ரான் ஸ்டோன் கோல்டு எடுத்துக்கிட்டு நிக்கோலை வோல்கோஃப் எடுத்துகிட்டு போகிறோம். ஃபோர் ஸ்டார் ப்ரான் ஸ்டோன் கோல்டு டேலண்ட்டு 10,000 சில்லற, நிக்கோலை வோல்கோஃப் ஒரு 13,000 சில்லற. எடுத்தோடனே ஒரு ப்ளூ வைல்ட் கார்டு, பட் யூஸ்லெஸ் கேஸ்கெட் ஃபார்ம் ஆகி டைரெக்டாக பின்னு போட்டுடுச்சு. எக்ஸ்ட்ரா டான் கிடைக்கல. ஓகே பரவாயில்ல, க்ரீன் மூம் ஃபில் ஆகிடுச்சு. ஹெல்த்தை பார்த்தோம்னா ஒரு 1,80,000 நம்ம ஸ்டோன் கோல்டு, எதிரில் வந்து 445,000 வந்தார் நிக்கோலை வோல்கோஃப். இப்போ க்ரீன் மூவ் ஃபில் ஆனதுனால நீட் டு சூஸ் எல்லோ, பட் இது கொஞ்சம் தலைவலி பிடிச்ச வேலை, ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணணும். இஷ்டத்துக்கு சூஸ் பண்ணோம்னா மேட்ச் அது இஷ்டத்துக்கு போயிடும். ஓகே, வேறு எங்கே 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 இன்னும் ஒன்று எங்கே இன்னும் ஒன்று இன்னும் ஒன்று சரி வச்சாச்சு, பரவாயில்ல. நைஸ் கேஸ்கேட், சூப்பர் வெறித்தனம். ஃபினிஷரும் பூஸ்ட் ஆகிடுச்சு, எல்லோ மூவும் பூஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து அவரோட மூவ் செக் பண்ணணும், அவரோட மூவு என்னென்ன லெவல் வச்சுருக்காருன்னு சொல்லி. ஐயையோ, என்ன இப்போ தான் சொல்கிறேன் செக் பண்ணணும்னு சொல்லி சொல்லி வாய மூல்ல அதுக்குள்ளே பா, என்ன டேமேஜ், வெறித்தனம். ஓ, ஹெல்த்து மொத்தமும் காலியாக இருந்தால் சரி, நல்ல ஹிட்டு பா. 48,000 டேமேஜ். இது வேறு ஒன்றா, இது ஒரு 9,48,957. அப்போ என்னப்பா இது, பரவாயில்ல. இப்போ வேறு என்ன பண்ணுறது, ரெண்டு க்ரீன் மூவ் அடி வாங்கியாச்சு. இருக்கிற அந்த பர்பிள் மூவில் அடி வாங்காமல் தப்பிக்கணுன்னா ஃபினிஷரை போட்டால் தான் உண்டு. இதோ கால் வருது போல், யார் கூப்பிடுறது, ஜாயின் பண்ணுவோம். என்ன கால் பேசுவோமா, மேட்சை கட் பண்ணுவோமா, வேண்டாம் பேசிக்கிட்டே விளாடுவோம். ரெஸ்யூம் போச்சு, ஒரு எல்லோ மூவ், பரவாயில்ல நாம் சேஃபு தான், அடுத்த டர்ன் சேஃபு. பட் இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஒரே ஒரு எல்லோ மூவ் தான். எல்லோ மூவ் போட்டுட்டு அதுக்கு அடுத்து எதுவும் கிடையாது, ஒன்றும் இல்லாமல் போயிடுமே, என்ன பண்ணுறது. இப்போ என்கிட்ட ஒரு மூவும் பூஸ்ட் இல்லை, எல்லாம் காலி, சுத்தமாக காலி. இப்போ மறுபடியும் நான் முதல்ல இருந்து ஆரம்பித்தால் தான் உண்டு. பட் ஆனால் ஹெல்த்து பார்த்தா அவருக்கு 2,00,000 பேலன்ஸு, எனக்கு 47,000 வச்சு என்ன சமாளிக்க போகிறேன்னு தெரில. போர்டில் ஒரு பிளாக் ரோ பிரேக் வாய்ப்பு இருக்குது, நமக்கு சாதகமாக தான் இருக்குது. இம்மொபைல் நாம் ப்ளேஸ் பண்ண காரணத்தினால பிளாக் ரோ பிரேக் வந்து நிக்கோலையால் எடுக்க முடியாது. பார்ப்போம் என்ன மூவ் போகுதுன்னு. பரவாயில்ல, பிளாக் எடுத்த ரோ பிரேக்கு நமக்கு சாதகமாக இருக்கும் வாய்ப்பில். ஓகே, பிளாக் ரோ பிரேக். ஓ வா, க்ரீன் மேட்ச்சு கூட இதை நான் கவனிக்கலப்பா, க்ரீன் மேட்ச்சு. பிளாக் ரோ பிரேக்கு ஒரு க்ரீன் மேட்ச். இப்போ க்ரீன் மூவ் பூஸ்டாக இருக்குமா, வா சூப்பர் சூப்பர், க்ரீன் மூவ் பூஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் சூஸ் எல்லோ ஜேம்ஸ், பார்த்து கவனமாக உடைக்கணும். ஃபினிஷர் ஃபில்லாக இன்னும் ஒரு 4 பிளாக் உடைக்க வேண்டியது இருக்குது. 4 பிளாக் கேட்ட மாதிரி, அதை முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு பண்ண மேட்ச் அது இஷ்டத்துக்கு போயிடும். எங்கள் கடைசி தான், சரி வைப்போம், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. பரவாயில்ல, நாம் இப்போ மேட்ச்சு நமக்கு சாதகமாக இருக்குது. பட்
பாருங்களேன், ஜெம் டிஃபென்ஸ் வச்சுருப்பான் போல், 81,000 டேமேஜ், பட் ஆனால் அவர் ரிசீவ் ஆனது 50 தான், 40% ஜெம் டிஃபென்ஸ் வச்சுருப்பான் போல். இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுறது, 108,000 இருக்குது, என்னோடய ஃபினிஷர் கேப்பபிலிட்டி 84 விட குறைச்சா எனக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, பட் 84 குறையலை அப்படின்னா சந்தேகத்தின் அடிப்படையில் தான் போகும். போச்சு, மூவ் டிஃபென்ஸ் வேறையா, ஒரு மேட்சும் கிடைக்கல, என்னடா இது, 92,000 என்ன பண்ணுறது. அவர் மூவு, நிக்கோலையோட மூவு, அது வேறு ஒரு க்ரீன் மூவ் வந்து ஃபுல்லாக பூஸ்டாக இருக்குது. அடுத்த மூவ் விட்டால் நான் காலி, தப்பிக்கணுமே, போடுவோம் சப்மிஷனை. பா, 22,000 பாக்கி, 4,45,000 22,000 குறைச்சிருக்கேன். இங்கே பேர் நம்ம ஸ்டோன் கோல் சுத்தமாக காலி. அப்பா பரவாயில்லப்பா, நிக்கோலே மூவ் எதுவும் பூஸ்ட் ஆகலை, ஃபுல்லாக குறைச்சி விட்டாச்சு. ஒரு க்ரீன் மேட்ச், அடுத்த மூவ் க்ரீன் பூஸ்ட் ஆகிடும் நினைக்கிறேன். ஆச்சுன்னா வென், நல்லா இல்லை, கேஸ்கெட் ஃபார்மாக இருந்தது. ஓப்பா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு மேட்ச்சு, முடிச்சாச்சு. இது ஒருத்த ஒரு ஸ்மால் பாய் சொன்னான், என்னால் வந்து நிக்கோலை அடிக்க முடில அப்படின்னு சொல்லி, அவனுக்காக 4-star பான்ஸ் எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணி அடித்தது. ஆட தெரியாதவன் மேடக்கோளாரான, அந்த பையனுக்காக பண்ண வீடியோ இது. ஓடு, ஓய், அவ்வளோதான் அப்பா, மேட்ச் முடிஞ்சிருச்சுப்பா, டாடா. 1, 2, 3.